வணக்க மக்களே ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த வாரம் நாமினேஷன் எந்த மாதிரி இருக்கும் யார் யாரெல்லாம் நாமினேஷன் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றத நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் எனக்கு தெரிஞ்சு நானும் ரெண்டு வாரமாக ஓப்பன் நாமினேஷன் ஓப்பன் நாமினேஷன் இருக்கேன் கண்டிப்பாக இந்த வாரம் வந்துடும் நான் நம்பிக்கை இருக்குது மக்களே இந்த வாரம் ஒரு ஓப்பன் நாமினேஷனாக இருக்கும் ஏன்னா கடந்த ரெண்டு வாரமாக அளவுக்கு வந்து பிபி வந்து ஃபயராக இல்லை டிஆர்பியும் டவுனு நம்ம பார்க்குறதுக்கும் போரிங் அப்படின்றது இருந்தது ஸோ இந்த வாரம் வந்து ஒயில் கார்டு உள்ளே போயிருக்கிறது ஃபயராக இருக்கும் அந்த ஃபயரோட இதையும் செத்து ஃபயராக வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி திட்டத்தை போட்டு எக்ஸிக்யூட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் சரி எப்படி நாமினேஷன் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா எப்பவும் போல ஸ்மால் டூ ஸ்மால் பாஸ் டூ பிக் பாஸ் பிக் பாஸ் டூ ஸ்மால் பாஸ் இதான் நடக்கப்போகுது ஓகேங்களா ஸோ அந்த கேட்டகிரியில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்மால் பாஸில் எந்தெந்த கேட்டகரி போவோம் அப்படின்றது சொல்லிருந்தோம் ஸோ அதனால் ஸ்மால் பாஸில் யார் யாரெல்லாம் நாமினேஷன் ஆவாங்கன்றது பார்த்துடலாம் தினேஷ் யார் விக்ரம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் தினேஷ் ஆல்ரெடி நாமினேஷன் அவருடைய பேரை தூக்கிடலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிக்சனோட பேரை தூக்கி தூக்கிடலாம் இது ஓகேங்களா அதை தவிர்த்து ஸ்மால் பாஸில் இருக்க மணிச்சந்திரா கண்டிப்பாக நாமினேஷன் வருவார் மணிச்சந்திரா அந்த வீட்டு சைடு போட்டு கண்டிப்பாக புள்ளிகங்க வந்து மணிச்சந்திரா குல் சுரேஷ் அந்த விஷ்ணு டார்கெட் பண்ணி வச்சிருந்தாங்க ஸோ இப்போ மணிச்சந்திராவை அங்கே போனதால் கம்பல்சரி ஓட்டு போட்டு தாக்குவாங்க ஏன்னா மாயா கூட பிரச்சனை இருக்கு அப்புறம் யாரு பூர்ணிமா கூட பிரச்சனை இருக்கு கண்டிப்பாக நாமினேஷன் லிஸ்ட்டில் மணிச்சந்திரா கன்ஃபார்ம் ஆயிட்டாரு ஒன்று ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அர்ச்சனா கண்டிப்பாக விசித்ரா ஆப்போசிட்டில் வச்சு விசித்ராவே போடுவாங்க அர்ச்சனா ஃபேக்காக இருக்காங்கன்ற கேட்டகிரியில் போட்டிங்கன்னா மாயா போடுவாங்க நிக்சன் நிக்சன் கண்டிப்பாக போடுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சில கேட்டகிரி இருக்குது ஸோ அந்த கேட்டகிரியில் பார்த்தீங்கன்னா அர்ச்சனாவும் நாமினேஷனில் அதிகபட்சமாக வரதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது மக்களே ஏன்னா இது பண்ணாலுமே அவங்க பின்னாடி பேசுகிறாங்க இந்த பேசிஸ்லாம் ஒரு பக்கம் இருக்குது பட் இருந்தாலும் அர்ச்சனா நாமினேஷனில் வருவாங்க ஓகேங்களா மூணாவது பார்த்தீங்கன்னா கூல் சுரேஷ் கூல் சுரேஷை பொறுத்தவரையும் அவர் ரொம்ப நேரமாக ஒரே ஒரு வாட்டி தான் நாமினேஷன் வந்திருக்கார் அதில் கூட நூலிழையில் ஜஸ்ட்டு மிஸ்ஸு எலிமினேட் ஆக வேண்டிய இடத்துல தப்பிச்சிட்டாரு அவருக்கான ஓட் பேங்கிங்லாம் இல்லை சேவ் ஆகிட்டே வந்துட்டார் அது இவரோட லக்காக இருக்கலாம் பட் இந்த வாட்டிலாம் நாமினேஷனில் வந்தால் கம்பல்சரி போட்டு தாக்கிடுவாங்க ஸோ அந்த வகையில் கூல் ரேஸ் வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஜோவிகாவும் நாமினேஷன் வரல மக்கள் இது வரைக்கும் ஜோவிகா நாமினேஷன் வரல பட் புள்ளிக்கு எங்களோட மெஜாரிட்டி விஜய் வர்மா மாயா நிக்சன் இதெல்லாம் வந்து பிக்பாஸ் சைடில் இருக்கிறதால ஜோவிகா இந்த வாரமும் நாமினேஷன்லேருந்து இருந்து எஸ்கே வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரியே எனக்கு தோணுது சோ ஜஸ்ட்டில் எஸ்கேப் ஆவாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா மினிமம் மூணு ஓட்டு வரணும்ல அந்த மூணு ஓட்டு போறதுக்கே பிக்பாஸ் சைட்ல இருந்து ஆள் இல்லைன்னு நினைக்கிறேன் சோ ஜோவிகா அந்த சைட்ல இருந்து எஸ்கே ஆவாங்க ஓகேங்களா ஸோ மணிச்சந்திரா அர்ச்சனா தினேஷ் இவங்க மூணு பேர் கன்ஃபார்ம் அப்புறம் கூல் சுரேஷ் இவங்க நாலு பேர் கன்ஃபார்ம் ஆகியாச்சா பூர்ணிமா ஸோ பூர்ணிமா அந்த சைடு இருந்தாலுமே இந்த சைட்லேருந்து பூர்ணிமாவுக்கு ஓட்டு போடணும் போடணும்னு ஆள் யோசிப்பாங்க நான் ஓட்டு போகிறதுக்கான ஆள் இருப்பாங்களான்னு எனக்கு தெரியல ஸோ பூர்ணிமா ஸ்மால் பாஸ் போட்டு பிக் பாஸ் சைடு வாய்ட்டாக இருந்ததுனா பூர்ணிமாவும் நாமினேஷன் வராமல் தப்பிக்க தான் பார்ப்பாங்க ஒரு வேலை பூர்ணிமாலாம் நாமினேஷன் வந்தால் கம்பல்சரி எலிமினேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ பூர்ணிமாவும் லைட்டாக நாமினேஷன்லேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது பட் இது வந்து நான் ஸ்மால் பாஸ் போட்டதை வச்சு கணக்கு வச்சு நான் பேசுகிறேன் மக்களே ஓகேங்களா ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா பூர்ணிமா மற்றும் ஜோவிகா எஸ்கேப் ஆயிருவாங்க ஸ்மால் பாஸ் சைட்லேருந்து இதே பிக் பாஸ் சைடு வந்தீங்கன்னா விக்ரம் இருக்கார்ல விக்ரம முதல்ல போடுவாங்க ஏன்னா விக்ரம் வந்தால் ஒரு மிக்சர் கேட்டகிரின்னு வர இருந்து வர ஒயில் கார்டிலேருந்து எல்லாரும் மிக்சர் என்னும்போது கம்பல்சரி விக்ரம போட்டால் நம்ம சேஃப் ஆயிடுவோம் நம்ம சேஃபாக இருக்குன்னா விக்ரம நாமினேஷன் எடுத்துகிட்டு வரணுன்றது தெல்ல தெளிவாக இருப்பாங்க ஸோ கம்பல்சரி பார்த்தீங்கன்னா விக்ரம நாமினேஷனில் போட்டுருவாங்க நம்ம நாமினேட் ஆகணும்னு தெரிஞ்சாவே விக்ரம உள்ள போட்டுருவாங்க அந்த அளவுக்கு ஒரு கேப்பபிலிட்டி இல்லை ஷோக்கும் அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கார் அப்படின்றதால விக்ரம தூக்கி உள்ள போட்டுருவாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒயில் கார்டுக்கு பெனிஃபிட் கொடுப்பாங்களா மாட்டாங்களான்னு எனக்கு தெரில ஆனால் இந்த சீசனில் யாருக்குமே பெனிஃபிட் கொடுக்கல பட் இந்த ஒயில் கார்டுக்கு பெனிஃபிட் கொடுப்பாங்கன்ற மாதிரி எனக்கு ஒரு டவுட் இருக்குது பட் அந்த பெனிஃபிட்டு எனக்கு தெரில மக்களே அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா ரவீனா ரவீனாவை இந்த சைட்லேருந்து குத்துவாங்க எப்படி இருந்தாலும் ரவீனாவை குத்துறதுக்கும் அந்த மாயாக எங்கே எப்படி இருந்தாலும் அந்த சைடு திட்டப்பட்டு ரவீனாவை அடிக்கணும் ரவீனாவை தூக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்குது ஸோ அந்த வகையில் ரவீனாவும் நாமினேஷன் லிஸ்ட்டில் வருவாங்க இந்த வாட்டி அடுத்ததாக பார்த்தீங்கன்னா விஷ்ணு விஷ்ணுவோ நாமினேஷனில் ஒரு நாலு வாரமாக தப்பு ஸ்டார்னு நினைக்கிறேன் ஸோ விஷ்ணுவ புள்ளிகங் டார்கெட்டில் விஷ்ணுவும் இருக்காங்க குறிப்பாக மாயாவோட டார்கெட்டில் விஷ்ணுவும் இருக்காரு சரி விஷ்ணுவும் தூக்கி போட்டுருவோம் அவருக்கு எவ்வளோ ஓட் பைக்கிங் இருக்குது இதுவாக இருக்கார் அப்படின்னு தெரியாது விஷ்ணுவும் போட்டாலும் கரெக்டாக தெரிஞ்சிடும் அவரோட நிலமை எப்படி இருக்குது மக்கள்கிட்ட என்ன ஜோன் இருக்குது அப்படின்னு அவர் கேட்டகரியில் இருக்கும் ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா விஷ்ணுவோ நாமினேஷன் வரத்துக்கான அதிகபட்சமான பாசிபிலிட்டி இருக்குது மக்களே அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா மாயாக்கு ஓட்டு வரும்னு நினைக்கிறேன் மாயாக்கும் பாசிபிலிட்டி இருக்குது அர்ச்சனா போடுவாங்க மாயாவுக்கு அர்ச்சனா போடுவாங்க அதுக்கப்புறம் மணிச்சந்திரா போடுவார் ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா மாயாவும் ஓட்டு நாமினேஷனில் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா பூர்ணிமா ஸ்கேப் ஆகிட்டு மாயா வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா மாயாவுக்கு ஒரு பாசிட்டிவ் இதுவாக தானே அமைஞ்சிருக்கு ஆடியன்ஸோட கிளாப் இதெல்லாம் இருக்கும்போது மாயா கொஞ்சம் கான்ஃபிடண்ட்டோடு இருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு இவங்க எல்லாம் தான் நாமினேஷன் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு மக்களுக்கு நம்பர் ஒன் தினேஷ் மணிச்சந்திரா அர்ச்சனா கூல் சுரேஷ் அப்புறம் விஷ்ணு ரவீனா விஷ்ணு ரவீனா விக்ரம் மற்றும் மாயா இந்த எட்டு பேர் தான் மோஸ்ட்டாக வரதுக்கான வாய்ப்புகள் இதிகமாக இருக்குது எஸ்கேப் ஆவாங்கன்னு பார்த்தீங்கன்னா விசித்ராக சப்போர்ட் இருக்கிறதால வா மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் பூர்ணிமா வந்து இந்த புள்ளிகேங்காவோடய ஹெல்ப்பால் தப்பிப்பாங்கன்றது தான் என்னோட கணக்கு பூர்ணிமாவும் மற்றும் ஜோவிகாவும் புள்ளிகங்க ஹெல்ப் பண்ணால் தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இல்லைனா கேலி ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் நாமினேஷனில் மெயினாக வருவாங்க ஸோ ஜஸ்ட்டு மிஸ்ல எஸ்கேப் ஆகிறது பூர்ணிமா மற்றும் ஜோவிகாவாக இருக்கும் அப்படின்றது என்னோட கணிப்பு உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்